வெல்கம் டு கோவை ஃபுட் எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு சுட்டி குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கலர்ஃபுல்லான ஓரியோ கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்ய குறைவான இன்க்ரீடியன்ஸ், அதோட குறைவான நேரத்தில் சட்டனை செஞ்சு அசத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கஸ்டர்ட் பேஸ் ரெடி பண்ண 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கலந்தெடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 200 ml காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி சூடு செஞ்சுக்கணும். இந்த என்டையர் ரெசிபி செய்கிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஸ்லோவில் வச்சுக்கணுங்க. பால் சூடானதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்ஸை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கஸ்டர்ட் பேஸோட ஃப்ளேவரையும் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வெனிலா எசன்ஸ் 1/4 டேபிள்ஸ்பூன், அதோட 4 to 5 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மிக்ஸை 2 to 3 நிமிஷம் மெதுவாக நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இது ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ண விடணும். கூடவே நம்ம வச்சிருக்க 8 போல ஓரியோ பிஸ்கெட்ஸை இது போல் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த புட்டிங்கை சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு சர்விங் டம்ளரில் ஃபஸ்ட் பேஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓரியோ பவுடரை ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா செட் பண்ணி விட்டுக்கலாம். செகண்ட் லேயரில் நம்மளோட கஸ்டர்ட் மிக்ஸை ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன் நம்மளோட இஷ்டத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் இன்னொரு லேயரையும் செட் பண்ணிக்கலாங்க. இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கூடவே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி, அதோட கொஞ்சம் ஓரியோ க்ரம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புட்டிங்கோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கூடவே கொஞ்சம் சாப் பண்ண நட்ஸ், அதோட பார்த்ததும் அட்ராக்ட் ஆகிறதுக்காக செரி பழம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அழகாக சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இந்த புட்டிங்கை 1 to 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கோவை ஃபுட் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை.